நாடினே ரெண்டு ருச்சிய நன்னானே நம்மளோட விழிப்புணர்வு பாட்ட கேட்கணும் நானே நாட்டுப்புற பாட்டு இல்லையா நாளை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாட்ட கேட்கணும் நானே என்னன்னே தெரியல நிறைய பேருக்கு அது ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டுட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு நல்லதுன்றத தான் பாட்டு மூலமா சொல்றாங்க அதுக்காகவே ஹெல்மெட் தலையணையும் போடும்போது கருப்பு வர்றே போட்டுக்கிட்ட புழைக்க உனக்கு உயிர் வரும் எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிறது கிடையாது தவறி தெரியாம விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல எந்த இடத்துல அடிபட்டாலும் காப்பாத்திரலாம் தலையில வந்து மாவு சத்துல தலை இருக்கு அதனால எந்த கட்டு போட்டாலும் தலையில அடிபட்டா காப்பாத்த முடியாதுன்றதுனாலதான் கவசம் தலைக்கு மட்டும் போட சொல்லிட்டு இருக்காங்க அதை நம்ம கேட்டு பயனடைஞ்சோம்னா போடும் போது போடும் போது கடுப்பு வரும் பொறுப்பு வரும் சகிச்சு போட்டு கிட்ட பிழைக்க உனக்கு வரும் போட்டுக்க
நமக்கு மக்களுக்காக காவல் தெய்வமாக இருப்பது காவல்துறை அதிகாரிகள் திருமிக்காக அதனால காவல்துறை அதிகாரிகளே முதல்ல கூப்பிட்டாதான் வருவாங்க. இப்ப எல்லா ஊர்களுக்கும் ஒவ்வொரு போலீஸ்காரங்களை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த பட்டியல வேற எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்கள தெரிஞ்சுக்கங்க. நேரத்திலையும் எப்பவே கூப்பிட்டாலும் காவல்துறை உங்க நண்பன் பசுல இன்னத்ததுகளை எழுதிருந்ததான் பாத்துருக்கோம். ஆனா உண்மையிலேயே காவல்துறை நண்பர்கள் தான். நண்பர்களை ஒவ்வொரு ஊருக்கும் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்மளோட குறைகளை சொல்லிக்கலாம். எந்த நேரத்துல எப்ப சொன்னாலும் அவங்க வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. தனியாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வரிசையில் காரியாபட்டிக்கு கலைச்செல்வன், நெடுங்குளத்துக்கு தங்கமலர், கல்லுப்பட்டிக்கு லட்சுமி, பிசுனி வெங்கடசாமி, வடகரை தமிழ்ச்செல்வன், அச்சங்குளம் சரவணன், பாம்பாட்டிக்கும் பாஞ்சாருக்கும் முகமது, அச்சம்பட்டி ராமசங்கர், கரிசகுளம் சுரேஷ்கண்ணன்.